மக்கள் ஓசையின் சினிமா செய்திகள். 35 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கைகோர்க்கும் கமலஹாசன் மணிரத்னம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்த விக்ரம் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இயக்குனர் மணிரத்னத்தை பொறுத்தவரை சமீபத்தில் அவர் இயக்கியுள்ள பொன்னியின் செல்வன் திரைப்படம் 500 கோடி ரூபாய் வசூலித்து வெற்றி பெற்றுள்ளது. நடிகர் கமல் தற்போது ஷங்கர் இயக்கும் இந்தியன் 2 படத்தில் நடித்து வரும் நிலையில் தற்போது கமலஹாசனின் 234வது திரைப்படம் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. படத்தை உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ், கமலின் ராஜ்கமல் நிறுவனம், மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் இணைந்து தயாரிக்கின்றன. கடந்த 1987ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடித்த படம் நாயகன். இக்கதையானது ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகை ஆலியா பட்டிற்கு பெண் குழந்தை பிறந்தது. இந்தி திரையுலகின் பிரபல நட்சத்திரங்களாக திகழ்பவர்கள் நடிகர் ரன்பீர் கபூர், நடிகை ஆலியா பட். இவர்கள் இருவரும் சில ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இவர்கள் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் பிரம்மாஸ்திரா திரைப்பட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை ஆலியா பட் பிங்க் நிற ஆடை அணிந்து வந்திருந்தார். அந்த ஆடையில் குழந்தை உள்ளது என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் தான் கருவுற்றிருப்பதை நடிகை ஆலியா பட் சூஷகமாக வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் நடிகை ஆலியா பட்டிற்கு இன்று பெண் குழந்தை பிறந்தது. நிறைமாத கர்ப்பிணியான மும்பையில் உள்ள மருத்துவமனையில் ஆலியா பட் இன்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. நடிகர் ரன்பீர் கபூர், நடிகை ஆலியா பட் தம்பதிக்கு இன்று பெண் குழந்தை பிறந்துள்ள நிலையில் நட்சத்திர தம்பதிக்கு திரைத்துறையினர், ரசிகர்கள் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். 11 ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைத்த நடிகர் விஷால். தமிழ் திரையுலகின் ஆக்ஷன் கதாநாயகனாக நடிகர் விஷால் நீண்ட காலமாக இருந்து வருகிறார். நடிகர் விஷால் நடித்த தமிழ் படங்கள் அனைத்தும் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. இதனால் அவருக்கு ரசிகர் பட்டாளம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் சென்னை மாத்தூரில் 11 ஏழை ஜோடிகளுக்கு நடிகர் விஷால் இலவச திருமணம் செய்து வைத்தார். அத்துடன் 51 வகையான பொருட்கள் அடங்கிய சீர்வரிசையை அவர் மணமகளுக்கு வழங்கினார். 3 நாட்களில் இத்தனை கோடி வசூலா. பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடித்து கடந்த 4ஆம் தேதி திரைக்கு வந்த திரைப்படம் லவ் டுடே. இப்படத்தில் கதாநாயகியாக இவானா நடித்திருக்கிறார். மேலும் சத்யராஜ், ராதிகா சரத்குமார், யோகி பாபு, ரவீனா உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர். கலகலப்பான கதைக்களத்தில் அமைந்திருக்கும் இத்திரைப்படம் மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்று வெற்றியடைந்துள்ளது. இளைஞர்கள் மட்டுமன்றி குடும்ப ரசிகர்களும் இப்படத்தை கொண்டாடுகிறார்கள். இதன் பலனால் நாளுக்கு நாள் லவ் டுடே படத்தின் வசூல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் மட்டும் கடந்த 3 நாட்களில் 15 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது லவ் டுடே. பல முன்னணி நட்சத்திரங்களுக்கே கிடைக்காத வரவேற்பு அறிமுக நடிகரான பிரதீப் ரங்கநாதனுக்கு கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தோழியை விவாகரத்து செய்தவருடன் காதல். நடிகை அன்சிகா தனது தொழில் பங்குதாரரான சோகைல் கதூரியா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார். இவர்கள் திருமணம் 450 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற ஜெய்ப்பூர் அரண்மனையில் அடுத்த மாதம் டிசம்பர் நடக்கவிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு சோகைல் கதூரியா பிரான்சின் ஈஃபில் டவர் முன்னால் நின்று தனது காதலை வெளிப்படுத்திய புகைப்படங்களை அன்சிகா வலைத்தளத்தில் பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் அன்சிகாவின் வருங்கால கணவரான சோகைல் கதூரியா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர் என்ற தகவல் வலைத்தளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு ரிங்கி என்பவரை சோகைல் திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு இருவருக்கும் கருத்து ஏற்பாடு ஏற்பட்டு விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. அன்சிகாவின் நெருங்கிய தோழி ரிங்கி என்பதால்
திருமணத்தில் அன்சிகாவும் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த திருமணத்தில் மணமக்களுடன் இணைந்து அன்சிகா நடனம் ஆடிய காணொளி தற்போது வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.